வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் மயிலாடுதுறையிலிருந்து ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர், இதற்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். மொதல் ஜாப் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர், இதுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. இரவு காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது சம்பள விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநருக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 20,000லேருந்து ஆரம்பிக்குது. அலுவலக உதவியாளர் இரவு காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,000லேருந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தாவே இந்த ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இரவு காவலருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th ஃபெயிலாக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். விருப்பம் தகுதி இருக்கவங்க இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/4/2022க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் உங்கள் பெயர், உங்கள் முகவரி, உங்கள் அஞ்சல் குறியீட்டுன்னு தெளிவாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 8th பாஸ் அல்லது ஃபெயில் ஆனதுக்கான சான்று, கல்வி சான்று அட்டாச் பண்ணணும். ஓட்டுநர் உரிமம், அதுக்கப்புறம் பள்ளி மாற்று சான்று, அதாவது உங்கள் டிசி, சாதி சான்றிதழ், நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிருந்தீங்கன்னா அதோடய ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப அட்டை, முன்னுரிமை சான்று எதுவும் ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், அதுப்போ உங்களுக்கு டைப்பிங் கம்ப்யூட்டர் மாதிரி ஏதாச்சும் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுய விலாசமிட்ட தபால் தலையுடன் கூடிய உரை, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கவர் மேலே ஒரு 25 ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அஃபிஷியல் வெப்சைட் TNHRCE வெப்சைட்லேருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் அப்ளிகேஷன் வெளியில் வெளியிட்டதுக்கப்புறம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை மயிலாடுதுறை, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் கவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப் கேட்டகரியை மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். இரவு காவலர்னால் இரவு காவலர், அலுவலக உதவினா அலுவலக உதவிக்காரன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் அனுப்ப வேண்டியது இருக்கும். நீங்கள் அப்படி குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்பிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.